ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. இன்னைக்கோட வீடியோவில் நான் தான் சீமான். நான் சீமானா? சீமான் மாதிரியெல்லாம் கிறுக்குத்தனமாக சிரிக்க முடியாதுங்க, அதனால் டப்பிங் அவரோட போட்டுக்கிறேன், கோச்சுக்காதீங்க. ஏன்னா அவருக்கு என்னங்க, அவர் சீமான் எப்படி வேணால் சிரிப்பார், நம்ம அப்படி சிரிக்க முடியுமா? இப்போ நான் சீஎம் ஆயிட்டேங்க, காவேரியில் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? சும்மா வாயில் வந்ததெல்லாம் சொல்லுங்க. நீங்க சொன்னது எதுவும் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நான் சீமான். நான் என்ன பண்ணுவேன்னா, மேட்டூர் டேம்ல போய் நின்று பார்ப்பேன் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு, ஏன்னா அது நம்ம எல்லை. அப்படியே நான் ஒக்கனேக்கல் வரையும் போய் பார்ப்பேன் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இம்லிக்கான மச்சத்தை எடுத்து ஒட்டிட்டு, என்னோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு, ஹீரோ சைக்கிள் எடுத்துட்டு பிருந்தாவன் வரையும் நான் போவேன். பிருந்தாவன் பார்க்க பாக்குறதுக்கு இல்லைங்க, கிருஷ்ணசாகர்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க வச்ச மச்சத்தை எடுத்து இங்க ஒட்டிட்டு அப்படியே கபினி டேமுக்கு போவேன், அங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்க. அதுக்கப்புறம் 15 3mm போல்ட் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்குவேன், அப்படியே டேமில் குதிச்சு அந்த ஷட்டர் இருக்கலைங்க அதுக்கு கீழே இந்த போல்ட்டை எச்சையை தொட்டு ஒட்டிட்டு வந்துடுவேன். அப்போது அந்த 3mm கேப்பில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், இவங்கனால டேமை மூடவே முடியாது. அங்கே முடிச்சுட்டு நேராக கிருஷ்ணசாகர் வருவேன், அங்கேயும் சேம் ப்ராசஸ், அங்கேருந்து ஒக்கனைக்கல் வந்துடுவேன். இப்போ கணக்கு போட்டுக்கோங்க, 15 மதகுகள் வழியாக 3mm தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ எவ்வளவு தண்ணி வருதுன்னு யோசிச்சுக்கோங்க. இப்படி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், யாருனாலையும் கண்டே பிடிக்க முடியாது, சும்மா சின்ன 3mm தானே எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் நமக்கு 300 TMC தண்ணி வருது. அப்படி யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், நெய்வேலியிலிருந்து பெங்களூர் போகிற வழியில் தானே கரண்ட் எல்லாம் போகும். அப்போது நம்பர் பூட்டு 3 பூட்டு எடுத்து கையில் வச்சுக்குவேன். அந்த 3 நம்பர் பூட்டோட சீக்ரெட் நம்பர் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும்தாங்க சொல்கிறேன், 2, 5, 7. இந்த 3ஐயும் அந்த போகிற லைனில் போட்டு களைச்சி விட்டு வந்துடுவேன், யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ சிரிப்பு டப்பிங் வந்துடும், என்னால் சிரிக்க முடியாது. இப்போ நான் பேசினது எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் புரியுது இல்லை? ஆனால் பாருங்கள், கீழே உட்காந்துட்டு இருந்த அந்த 100,200 பேரும் கை தட்டி சிரிக்கிறாங்க, விசில் வர பறக்குது. அதில் ஒருத்தன் ஐ லவ் யூனு வர கத்திட்டா நம்ம ஆளும் மீட்டு மீட்டுங்கிறாரு. சீமானுக்கு உண்மையான மீட்டு என்னன்னே தெரியல, விஜயலட்சுமி வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பேர் தான் மீட்டு. அந்த மீட்டுவை நம்ம அண்ணன் மீட் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம், அவர் மீட் பண்ணவும் மாட்டார். காவேரியோட நிப்பாட்டிட்டேன்ல, நீ அடுத்தது கச்சத்தீவு. நான் சீயமானா கச்சத்தீவுக்கு என்ன சொல்யூஷன்னு கேளுங்க. இந்த ஸ்ரீலங்கக்காரன் என்ன பண்ணா, இந்த சுண்ணாம்பு இருக்குல்லங்க சுண்ணாம்பு, அதை எடுத்துகிட்டு வந்து கச்சத்தீவை சுற்றி சி மாதிரி போட்டு அது என்னோடதுன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் கச்சத்தீவோட பேக்கை சுற்றி சி போட்டுட்டு அது நம்மளோடதுன்னு சொல்லிட போகிறேன். அதுக்கப்புறம் மீனவர்கள் கூட போகிற என்னோட நெய்தற்படை வீரர்கள்லாம் கண்டிப்பாக ஒரு உண்டி வில்லும் ஒரு குண்டும் வச்சுருப்பாங்க, யாராவது அட்டாக் பண்ணால் விட்டுருவாங்களா, அவ்வளோதான். காவேரி கச்சத்தீவியும் வாங்கி கொடுத்துட்டேன், கைதட்டுங்கப்பா, சொன்னாதான் கை தட்டுவீங்களா அப்படின்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, அவங்களே தானாக தட்டுவாங்க. அப்புறம் டெல்டாக் வந்து இந்த ஈத்தேன் மீத்தேன் சீத்தேன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன். பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, என்னோட ஸ்பெஷல் ஃபோர்ஸை சுற்றி நிற்க வச்சு இம்லிக்கான மண் எடுத்து அந்த குழியில் போட்டு நப்பிட்டு விதை ஊனி வச்சுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஆட்சியில் நான் என்னென்ன பண்ணுவேங்கிறது பல மேடையில் பேசிட்டேன். இருந்தாலும் இப்போ இருக்கிற சிஎம்ஏ இந்த 3 விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்காருன்னு தெரியல. நீங்கள் நான் சிஎம்மானால் அப்படின்னு பேசுகிறீங்கள்ல சீமான், சீஎம்மானா சிஎம் மாதிரி பேசணும், சீமான் மாதிரியெல்லாம் அப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மாநிலத்தோட சிஎம், நீங்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் அமைக்க முடியாது, உங்களுக்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸு அங்கிருந்து தான் வரும். சிஎம்மை விடுங்க, உங்கள் கட்சி சின்னம் எலெக்ஷன் மிஷினில் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கத்துனீங்க ஞாபகம் இருக்கா, அதை கூட உங்களால் மாற்ற முடியாது. ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் பேசும்போது அதெல்லாம் கேட்டு கைத்தட்டுறாங்கல்ல கரண்ட் பிரதர்ஸ், அவங்கெல்லாம் உண்மையாகவே பீஸ் போய் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா, இந்திய நாடு, இந்திய அரசியலமைப்பு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் வெத்தியாக நீங்கள் பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா சீமான்? வாழ்க்கையில் நான் சிஎம்ஏ ஆக மாட்டேன், ஆயிரவே கூடாதுங்கிற
எண்ணத்தோட இருக்கிற ஒருத்தன் தான் இப்படி எல்லாம் பேசுவான். ஏன்னா எந்த பொறுப்புமே இல்லை, வெறும் பேமெண்ட் மட்டும்தான் வருது. அப்ப என்ன வேணா பேசிட்டு போலாம்ல. இந்த கவர்னர் மாளிகையை போய் பூட்டு போட்டு பூட்டிடுவேன்னு சொன்னீங்கல்ல நீங்க, அவரு வந்து தான் நீங்க ஒரு வேலை சிஎம் ஆனீங்கன்னா பதவி பிரமாணமே செஞ்சு வைப்பாரு. அவரெல்லாம் போட வேணாம், நானே தான் போட்டுக்குவேன்னெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க மூடின லுங்கியத்தான் போட்டுக்கணும், பூட்டெல்லாம் போட முடியாது. உண்மையாவே நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரசிக்கிறாங்கல்ல அந்த தம்பிங்களுக்காக நீங்க பேசுறீங்களா, இல்லை இவனுங்களையெல்லாம் இப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு பேசுறீங்களான்னு தெரியல. ஆனாலும் சீமான், உங்க காட்டில் மழை, நீங்க எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது, ஏதோ ஒரு கட்சி தலைவர் தானே, என்ன வேணா பேசலாம். ஈவன் கவுன்சிலர் ஆனால் கூட கரெக்டாக தாங்க பேசணும். உங்களுக்கு என்ன, நீங்க சீமான் எப்படி வேணா பேசலாம், கவுன்சிலர் அப்படியா? ஒரு இயக்கம் தொடங்கி அதை அரசியல் கட்சியாக மாற்றியா, அதன் மூலம் மக்களுக்கான நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இங்கே பேசுறது மட்டும்தானே, அது யார் வேணால் பண்ணலாம். நானும் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க, ஏன்னா பேசுறது மட்டும்தானே அங்கே வேலை. அந்த கட்சிக்கு பேர் நாம் தமிழர்னு வைக்க முடியாது, நாங்களும் தமிழர்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே தமிழர்னு ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். வேறு என்ன வைக்கலாம்? அப்போ நம்ம மலையாள தமிழர்னு வச்சுக்கலாமா? இனி என் கட்சியோட பெயர் நாம் மலையாள தமிழர், எப்படி இருக்கு? கட்சியோட ஸ்லோகன் என்னன்னு தெரியுங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசு, யாராச்சும் ஃபோனில் கேட்டால் வையடா சீமான் டப்பிங் கொடுத்துருவாரு. எல்லா நல்லவங்களும் என் கட்சியில் சேர்ந்துக்கலாம், ஆனால் நான் பேசுகிறத கேட்டு நீங்கள் யாராவது பேசுனீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு பாயும். ஏன்னா நான் போட்டிருக்கிற டீலிங்கே அப்படித்தான், என்னை மட்டும் விட்டுருங்க சாமி, என் பேச்சை கேட்டு யார் பேசினாலும் அவங்கள பிடிச்சி போட்டுருங்க சாமி. இந்தா என் பேச்சை கேட்டனால தான் துரையெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாங்க, ஆனால் என்னை தொற்ற முடியுமா அப்படின்னு கேஸ் லைவில் இருக்கும் போதில் கேட்டவே மாட்டேன். அப்புறம் செட்டில்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு பெங்களூர் போனதுக்கப்புறம் நான் மைக்கை பிடிச்சி பேசுகிற பேச்சு இருக்குல்ல, என்னை யாராச்சும் தொட்ட முடியுமா? தொட்டுத்தான் பாரு. நீங்கள் இப்படியே இருந்துட முடியாது. நான் அடுத்த எலெக்ஷனில் சிஎம் ஆவன்ல, ஐ ஹாவ் கிரீன் பேட், ஆளுக்கு அஞ்சு பேட்டு, அதில் நீங்கள் விளையாட முடியாது, நான் தான் விளையாடுவேன். இனியும் நான் சீயமானால் அப்படின்னு தான் பேசுவேன், கேட்க முடிஞ்சா கேளு, உன் ஓட்டு எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு எலெக்ஷன் இல்லாதப்பெல்லாம் பேசுவேன். ஆனால் எலெக்ஷன் வந்தா ஆத்தா தாய் எனக்கும் ஒரு தடவை ஓட்டு குத்தித்தான் பாரு அப்படின்னு சொல்லுவேன். இப்படி மாற்றி மாற்றியும் பேசுவேன், மாத்தாம்மா மாத்தாமையும் பேசுவேன். ஏனா எனக்கு என்னப்பா, நான் சீமான், நீங்க அப்படி பேசிட முடியுமா? வர எலெக்ஷன்ல நாம் மலையாள தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, இந்திய கூட்டணிக்கு கட்டாயமா ஓட்டு போட்டுறணும். ஏன்னா நம்மள இருக்கணும்ல அதுக்கு வேண்டி. ஸோ ஓட்டு INDAA கூட்டணி, சேவ் இந்தியா. எனவே எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.